ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்திங்கன்னா வருணா. எங்களோட வயசு 31 ஆகுதுங்க. எங்களோட ராசி மிதுன ராசிங்க. எங்களோட ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ அவங்க இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இவங்க ரொம்ப வருடமாக திருமணம் ஆகாமல் இருந்தாங்க. இப்போ தங்களோட குழந்தைக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் ஓகே, ஜாதி தன்னுடையதாக இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு வசதியும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தன்னோட குழந்தைக்கு பாதுகாப்பாக இருந்தால் போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தேசிகா. எங்களோட வயசு 28 ஆகுதுங்க. எங்களோட ராசி விருச்சக ராசிங்க. எங்களோட ஜாதி வன்னியரனத்தை சார்ந்தவங்க. எங்களோட படிப்பு பிஎட் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 15,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அரூரில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ரெண்டு தங்கைங்க இருக்காங்க. அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆகிருக்கு. இவங்களுக்கு வீடு நிலம்னு எந்த ஒரு வசதியும் இல்லைங்க. ஏழ்மையான பெண்கள். ஸோ இவங்க வீட்லேயே முதல் பட்டதாரி இவங்க தாங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி யாவது முடிச்சிருக்கணும். படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் ஓகே, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பூமிக்கா. எங்களோட வயசு 40 ஆகுதுங்க. எங்களோட ராசி கன்னி ராசிங்க. இவங்களோட ஜாதி நாயக்கரனை தான் சார்ந்தவங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 35,000 சேலரி வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈரோட்டில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 10 அப்புறமா டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இப்போ தன்னுடைய குழந்தைக்காக மறுமணம் பண்ணிக்க போகிறாங்க. எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஓகே, ஒரு சுமாரான வேலையில் இருக்கணும். சாதாரண ஃபேமிலியாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபேன்ஸ்.